ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கிரிக்கெட் அப்டேட் கன்னியூ பண்ண பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை லைட்டாக டச் பண்ணிக்கங்க. டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோஸ் அனைவருக்குமே வணக்கம். இன்னைக்கு குட்டி பாப்பாவும் ஆர்சிபியும் மோதுறாங்க. ஆர்சிபி இருக்கிற ஃபார்முக்கு பொட்டு பொடிச்சுகளை பொறிச்சிருவாங்க. அது குறித்து ப்ரெடிக்ஷன் பார்க்க வேணாம் நினைக்கிறேன், இருந்தாலும் எண்டில் பார்க்கலாம். சேம் டைம் நம்ம சிஎஸ்கே நாளைக்கு பஞ்சாப்பா டெஃபினட்டாக வின் பண்ணியே ஆகணும். நம்ம தேர்ட் பிளேஸ் வரக்கூட வாய்ப்பு இருக்கு. என்ன ப்ரோ சொல்றீங்கன்னு கேட்டிங்கன்னா, நீங்க பாயிண்ட் டேபிள் பாருங்க, நான் தெளிவாக கொடுக்குறேன். ஆர்சிபி வந்துட்டு அடுத்து ரெண்டு மேட்ச் ஃபைட் பண்றாங்க, ஓகேவா? இன்னைக்கு வந்துட்டு குட்டி பாப்பா கூட மோதுறாங்க, அடுத்து ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் டிசியோட மோதுறாங்க. ஒருவேளை ஒரு மேஜிக் நடந்துச்சுன்னா இன்னைக்கு குழந்தைகளை பத்து ஓவர்ல வின் பண்ணிட்டு டிசிக்கு எதிரான புரிஞ்சிருக்குங்க. சற்று முன் நமக்கு வந்த அப்டேட் படி பிளேயிங் லெவனில் ஒரு முக்கியமான சேஞ்ச் பண்ண போறாங்க. நம்ம எதிர்பார்த்த மாற்றங்கள் நாளைக்கு மேட்ச்ல நடக்க போகுது. ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க, ஃபாப் டு பிளஸ் வந்துட்டு இன்ஜுரி ஆனார் ஆர்ஆர் மேட்ச்ல. மருத்துவர்கள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு ரெண்டு மேட்ச் வந்துட்டு இவர் ஓய்வு எடுக்கணும், இல்லாட்டினா ஸ்ட்ரெயின் பண்ணார்னா பெயின் மேலும் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க, அட்வைஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ஃபாப் டு பிளஸ் அதை மீறி தான் ஆர்ஆரோட பிளே பண்ணாரு. கடைசியில் ஃபீல்டும் பண்ணல, கௌதம் வந்து கேட்சை விட்டு ஊத்திக்கிச்சு. நாளைக்கு மேட்ச்ல வந்துட்டு டெஃபினட்டா ஃபாப் ஓய்வு எடுத்திருக்காரு. அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம தமிழன் ஜெகதீசன் தான் ஓபன் பண்ண போறாரு. இதுலயும் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன திருத்தம் இருக்கு. அந்த திருத்தம் என்னன்னா, ரெய்னா வந்துட்டு இன்ஜுரி ஆயிருக்காரு, அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஊத்தாப்பம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒன் டவுன் லைன்ல பேட் பண்ணாரு. இப்போ என்ன சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னா, நம்ம உத்தப்பா ருத்ராஜ் கெய்க்வாட் ஓபன் பண்ற மாதிரி, ஜெகதீசனை மிடில்ல தூக்கி போடுற மாதிரி, இந்த மாதிரிதாங்க பிளான் போட்டிருக்காங்க. பட் என்ன பொறுத்தவரை ஜெகதீசன் தான் ஓபன் பண்ணணும். நம்ம உத்தப்பா கிட்ட பாத்தீங்கன்னா ஆர்ம்ஸ் பவர் இருக்கு, மிடில்ல வந்து சிக்ஸர் அடிக்கும் எபிலிட்டி இருக்கு. பட் மிடில்ல வந்துட்டு ஜெகதீசனுக்கு அந்த அளவுக்கு செட் ஆகாதுங்க, ஏன்னா அவர் காலங்காலமா ஓபனர் பேட்ஸ்மேன் தான். இந்த மாற்றங்கள் நடக்க போது என்ன டவுட்னா, உத்தப்பாவா ஜெகதீசனா யார் ஓபன் பண்ண போறாங்கன்னு தான் டிவைட் போய்கிட்டு இருக்கு, ஓகேவா? நீங்க சொல்லுங்க, ஜெகதீசன் ஓபன் பண்ணணுமா அல்லது உத்தப்பா ஓபன் பண்ணா பெஸ்டா இருக்குமா, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சில சேஞ்ச் தான் பஞ்சாப்க்கு எதிராக பண்ண போறாங்க. நீங்க சொல்லுங்க, நாளைக்கு பஞ்சாப் வந்துட்டு சிஎஸ்கே வின் பண்ணி முதல் பிளேஸ் போயிருவாங்களாம்? சேம் டைம் வந்துட்டு நம்ம தலதோனி கண் கலங்கிட்டாருங்க அவர் பேசும்போதே. என்னோட சிஎஸ்கே ஓய்வு காலம் சென்னை ரசிகர்கள் மத்தியில் தான் நடக்கும், அதுவும் எனக்கு சொந்தமான சென்னை நகரத்துல தான். அதாவது என்ன சொல்ல வந்திருக்காருன்னா, சேப்பாக்கம் ஸ்டேடியம் இருக்கு இல்லையா, அங்க சென்னை ஃபேன்ஸுக்கு மத்தியில் தான் சிஎஸ்கே டீம்ல இருந்து விடைபெறுவேன் என்றும் கொஞ்சம் கண் கலங்கிட்டாருங்க பேசும்போது. நம்ம எந்த அளவுக்கு தலைமையில உயிர் வச்சிருக்கோமோ அவர் அதுக்கு மேல டபுள் மடங்கா அதுக்கும் மேல வேற லெவல் பாசம் வச்சிருக்காரு. தலையோட அந்த கமெண்ட் பற்றி எல்லோ ஃபேன்ஸ் அனைவருமே என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரி ஓகே ப்ரோ, இன்னைக்கு மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் சொல்லுங்க ப்ரோ. ஆர்சிபியா அண்ட் எஸ்ஆர் கச்சா யார் வின் பண்ணுவாங்கன்னு. இதுக்கு வந்துட்டு டைமை வேஸ்ட் பண்ண வேணாங்க, நான் உங்கள்கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏழரை சனி பிடியில் இருக்காங்க நம்ம எஸ்ஆர் கச்சி. அந்த ஏழரையை சீக்கிரம் எடுக்கலைன்னா இவங்க சமாதி தான், அதனால வந்துட்டு அவங்க வின் பண்ண வாய்ப்பே இல்லை. 100% கண்ணை முடிக்கிட்டு போயிருங்க, ஆர்சிபி தான் வின் பண்ண போறாங்கன்னு. அந்த ஏழரை வந்துட்டு சிஎஸ்கே டீம்ல பல வருடம் காவு வாங்குச்சு. இப்போ அந்த கேதர் பருவம் வந்துட்டு எஸ்ஆர் பக்கம் திரும்பி இருக்கு, அதனால கண்ணை முடிக்கிட்டு சொல்லிடுறேன், ஆர்சிபி வின் பண்ணிடுவாங்க. இதுக்கு நான் அவர்கிட்ட எல்லாம் ஜாதகம் கேட்கல, டெஃபினட்டா இதுதான் நடக்க போகுது. இன்னையோட லக்கி நம்பர் வேணா சொல்றேன், 5வது நம்பர், 8வது நம்பர், 1வது நம்பர், 9வது நம்பர் வேற லெவல்ல ஒர்க் அவுட் ஆகும், ஓகேவா?